பார்க்க போறோம்னா கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சட்டுன்னு அடுப்பே இல்லாம மிக்ஸி ஜார் வச்சு மட்டுமே நம்ம செஞ்சிட போறோம். ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மினி கிங்டம் முன்ஷா கொண்டமியாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நான் உடனே உடனே அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்துடும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் கஸ்டர்ட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு மிக்ஸி எடுத்திருக்கேன், இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வாசனைக்காக தான் ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் வந்து ஆக்சுவலி வெனிலா எசன்ஸ் தான் சேர்த்துக்கணும். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக நான் ஏலக்காய் சேர்த்திருக்கேன். ஸோ வெனிலா எசன்ஸ் இல்லாதவங்களுக்கு ஏலக்காய் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதையும் நல்லா வந்து பவுடர் பண்ணிட்டக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர், அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூளுக்கு பதிலாக நீங்கள் ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது எல்லோ கலர் ஃபுட் கலர். இதே நல்லா பொடியாக அரைச்சிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு நீங்கள் வந்து வெளியிலே ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, 2 மந்த்ஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் சூப்பராக ரியலாக சூப்பராக வந்துருந்தது. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது கூட நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருப்பேன். மில்க் பவுடர் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் கஸ்டர்ட் பவுடரோட ஒரிஜினல் மார்க்கெட் டேஸ்ட் வரணும்னா நீங்கள் மில்க் பவுடரை ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவும் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் போட்டோடனே எந்த ஒரு ஃபுட்டும் திக் ஆகும் இல்லையா, அதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரொம்பவே மெயின். அண்ட் ஃபுட் கலர் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டர்மரிக் பவுடரே நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வாசனைக்கு வெனிலா எசன்ஸ் தான் கொஞ்சம் ரியலாக இருக்கும். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் கட் தரும். ஸோ ட்ரெடிஷ்னலான டேஸ்ட் தரும். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணும் போது டர்மரிக் பவுடர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கொஞ்சோண்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மஞ்சள் வாசனும் ரொம்ப அதிகமாக வந்துடும். அது பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒயிட் கலரில் தெரியும். அது ஏதாவது தண்ணி கூடையோ இல்லை மில்க் கூடையோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நல்லாவே வந்து எல்லோயிஷாக வரும். இது கூட நீங்கள் சாஃப்ரான் கூட ஆட் பண்ணிக்கலாம் கலருக்காக. ஸோ அதுவும் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். சுகர் வந்து நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணலாம், பட் ரியல் டேஸ்ட் வராது. அது மட்டும்தான் இதில் வந்து மெயினே. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மினி கிங்டம் முன்ஷா கொண்டமியாலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வீடியோஸ்லாம் போடலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி செஞ்சோம் இல்லையா, அதுலேயும் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் செய்யலான்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையாவே டிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ மறந்துடாதீங்க கமெண்ட் பண்ண. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பை.